நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 1786, மார்ச் 1895, பக்கம் 300. தலைப்பு: நினைவு கூறுதல் ராபோஜனம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் புனித வெள்ளியை நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும், ஈஸ்டர் ஞாயிறை அவரது உயிர்த்தெழுதலுக்கான நினைவு கூறுதலாகவும் ஆசரிப்பது வழக்கமாய் காணப்படுகின்றது. ஆனால் ஆதி திருச்சபையினரை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு ஞாயிறும் நமது கர்த்தர் உயிர்த்தெழுதலுக்கான நினைவு கூறுதலாக அவர்களுக்கு காணப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட அதே நாளின் முந்தைய மாலையில் கடைசி ராபோஜனம் புசிக்கப்பட்டதில் அடையாளப்படுத்தப்பட்டதான அவரது மரணமானது வருடந்தோறும் யூதருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டதற்கான நிஜமான எபிரேயர்களினுடைய சந்திர கால கணக்கிடுதலின்படியான முதலாம் மாதத்தினுடைய 14 தேதியன்று ஆசரிக்கப்பட்டு வந்தது. பூர்வ பாதைகளிடத்திற்கு திரும்பிடுவதற்கான விருப்பத்தில் உலகத்தின் ஒவ்வொரு திசைகளிலும் காணப்படுகின்றதான அநேக வாட்ச்டவர் வாசகர்கள் ஆதி திருச்சபையினுடைய இந்த வழக்கத்தின்படி கை கொள்கின்றனர். இந்த வழக்கத்தின் ஏற்புடைமை குறித்து இதை மனித கணிப்பின்படி, மனித சுபாவ புத்திப்படி அல்லது கொள்கையின்படி காலாண்டுதோறும், மாதந்தோறும், வாரந்தோறும், தினந்தோறும் ஆசரிப்பதற்கு நவீன வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றிரண்டு காரணங்களை வைத்திருப்பவர்களால் கூட கேள்வி கேட்க முடியாது. அந்த கொள்கைகளில் இரண்டு மாத்திரமே வேத வாக்கியங்களின்படியானது என்று வலியுறுத்தி கூறப்படுகின்றது, மற்றும் அவைகளுக்கு மாத்திரமே பதில் கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாய் உள்ளது. ஒன்று, கர்த்தருடைய மரணமானது தினந்தோறும் நினைவு கூர்ந்து ஆசரிக்கப்பட வேண்டும் என்கிறவர்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26 எனும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை மாத்திரமே சுட்டிக்காட்டுவார்களே ஒழிய வேறு எதையும் இல்லை. இவர்கள் போதெல்லாம் எனும் இந்த வார்த்தைக்கு கொடுக்கும் அர்த்தத்திற்கு ஒரு நாளில் 3 அல்லது 4 முறை அல்லது ஒவ்வொரு மணி நேரமும் கூட பொருந்தும் என்பதை மறந்து விடுகின்றனர். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், வருடந்தோறும் செய்யுங்கள் என்று நமது கர்த்தர் கூறின போது இதை செய்யுங்கள் என்பதற்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 11:25 கர்த்தருடைய சீஷர்கள் யூதர்களாயிருந்தபடியினால் அவர்கள் வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பஸ்கா ஆட்டுக்குட்டியினை அடித்து புசிக்கும் வழக்கம் கொண்டிருந்தனர். மற்றும் இது முதல் தம்மை ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்றும், தம்முடைய மரணமானது ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்திற்கான நிஜம் என்றும், முதற்பேறானவர்களின் சபையை கடந்து போகுதல் என்பது மரணத்தினின்று ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்க்கப்படுதலானது இஸ்ரேலினுடைய முதற்பேறானவர்களின் தப்புவிக்கப்படுதலுக்கு நிஜம் என்றும் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று நமது கர்த்தர் விரும்பினார். எபிரேயர் 12:23 இதை செய்யுங்கள், அதாவது பஸ்காவினை ஆசரியுங்கள் என்பது யூதர்களுக்கான நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளையாக இருக்கின்றது. ஆனால் தம்முடைய பின்னடியார்களை நியாயப்பிரமாண உடன்படிக்கையினின்று விடுவித்து புதிதான உடன்படிக்கையின் கீழ் அவர்களை ஏற்றுக்கொண்ட போது அவர் இதை செய்யுங்கள் என்றும் வேறு எதையாகிலும் செய்யுங்கள் என்றும் கட்டளையிடவில்லை, மாறாக அன்பு செய்யவே சொன்னார். இது புதியதான உடன்படிக்கையினுடைய நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கின்றது என்று கர்த்தர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் பின்வருமாறு கூறினார், நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் வருடந்தோறுமே ஒழிய அடிக்கடி அல்ல, மற்றும் யூதர்கள் தங்கள் பஸ்காவினை ஆசரிக்கும் எண்ணிக்கைக்கு குறைவாயும் அல்ல, அதிகமாகவும் அல்ல. நிழலான பஸ்காவையும் மற்றும் அடித்து புசிக்கப்பட்டதான நிழலான ஆட்டுக்குட்டியையும் நினைவு கூறும்படியாக இல்லாமல், மாறாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அதாவது யாருடைய மரணத்தினாலும் இரத்தத்தினுடைய தெளிக்கப்படுதலினாலும் நீங்கள் மரணத்தினின்று ஜீவனுக்குள் கடந்து போயுள்ளீர்களோ, மற்றும் யாருடைய மாம்சத்தை அடையாளமான விதத்தில் புசித்ததன் வாயிலாக நீங்கள் இருளின், பாவத்தின், ஒடுக்குதலின் ராஜ்யத்தினின்றும், பார்வோனின் நிழலாய் காணப்படுகின்றதான சாத்தானுடைய ஆளுகையினின்றும், மோசே மற்றும் யோசுவா அடையாளப்படுத்தும் தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்டவருடைய வழிநடத்துதலின் கீழ்
பரம கானானுக்கு பிரயாணிப்பதற்கான பலத்தை பெற்றுக்கொண்டீர்களோ, அவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியினை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 2. கர்த்தருடைய மரணத்தை ஞாயிறுதோறும் ஆசரிப்பவர்கள். அந்த நாளானது முற்றிலும் இன்னொரு காரியத்தினை, மரணத்திலிருந்ததான நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் நாளாக இருக்கின்றது என்பதை நன்கு அறிவார்கள். எனினும் இவர்கள் ஆதி திருச்சபையாரால் வாரத்தின் முதல் நாள்தோறும் செய்யப்பட்டு வந்த அப்பம் பிக்கும் காரியத்தினால் தங்களது வழக்கத்தினை ஞாயிறுதோறும், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் வழக்கத்தினை நியாயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகின்றனர். இவர்கள் அவசரப்பட்டு தவறுதலாய் அர்த்தம் கொண்டுள்ளனர். அந்த அப்பம் பிக்குதலானது சாதாரணமான உணவுகளாக, அன்பின் விருந்துகளாக காணப்பட்டு இரண்டு காரணங்களுக்காக புசிக்கப்பட்டன. பசிக்காக புசிக்கப்பட்டது, மற்றும் இன்னும் விசேஷமாக அவர்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படிக்கு அந்நாளில் ஒன்று கூடினபடியினாலும் புசித்தார்கள். ஏனெனில் இரண்டு தருணங்களின் போது அவரது சம்பாஷணையும் வேத வாக்கியங்களை அவர் விளக்கினதும் அவர்களது பயங்களை புறம்பாக்கி போட்டு நம்பிக்கையை தூண்டிவிட்டு வெட்கப்படுத்தாத நம்பிக்கையினால் அவர்களது இருதயங்களை அவர்களுக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிய பண்ணின போது அவர் அப்பம் பிட்குதல் மூலம் தம்மை அந்த குறிப்பிட்ட நாளில் ஞாயிறு அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். லூகா 24:32, ரோமர் 5:5. கர்த்தர் பரமேறி போவதற்கு முன்னதாக மீண்டும் ஆக இரண்டு தருணங்களில் சாதாரணமான உணவு உட்கொண்டிருக்கையில் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு போதித்து அவர்களை ஊக்குவித்தார். மற்றும் அநேகமாக அந்த இரண்டு தருணங்களும் வாரத்தினுடைய முதல் நாளில்தான் நடந்திருக்கும். யோவான் 20:26, 21:13. ஆகையால் ஆதி திருச்சபையினர் கர்த்தரோடு கூட ஆவியில் ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக வாரத்தின் முதல் நாள் தோறும் ஒன்று கூடிடும் வழக்கத்தினை ஏற்படுத்தினதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மற்றும் தங்களுக்கு கிடைத்த முதலாம் அனுபவத்தையும் இருதயம் கொழுந்துவிட்டெறிந்ததையும் குறித்த நிகழ்வுகளையும் நினைவுகளையும் தங்கள் மனங்களுக்கு முன்பாக உற்சாகமூட்டும் விதத்தில் நிறுத்தி நினைவூட்டுகிறதான அப்பம் பிட்குதலையும் மற்றும் வேறே அம்சங்கள் எதையேனும் அவர்கள் தொடர்ந்து செய்யும் காரியத்திலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த வழக்கத்திற்கும் நமது பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டபடியினால் ஆதி கிறிஸ்தவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததென கருதின வருடந்தோறுமான பஸ்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 1 கொரிந்தியர் 5:7-8. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து தம்முடைய பலியை தம்முடைய மாம்சம் மற்றும் தம்முடைய இரத்தத்திற்கான அடையாளங்களாகிய அப்பம் மற்றும் திராட்சரசத்தினால் அடையாளப்படுத்துகின்றார். ஆனால் அன்பின் விருந்துகள் அப்பம் பிக்குதல் குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் திராட்சரசம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இன்னுமாக இந்த அப்பம் பிக்குதலானது தலையாகிய நமது கர்த்தருடைய மற்றும் அவரது சரீரமாகிய சபையினுடைய பாடுகள் மற்றும் மரணத்திற்கான நினைவு கூறுதல்களாக ஆசரிக்கப்பட்டன என்று எந்த ஒரு குறிப்பும் கூட இடம்பெறுவதும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் யூதருடைய பஸ்காவையும் யூதர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதையும் ஆசரித்து கொண்டாடுவதில்லை. நாம் நிழலான ஆட்டுக்குட்டியை அடித்து புசிப்பதும் இல்லை. யூதர்கள் விஷயத்தில் நீசான் மாதத்தின் 10ஆம் தேதியன்று ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்படுவதும் 14ஆம் தேதியன்று ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதுமானவைகள் 15ஆம் தேதி துவங்கி ஒரு வாரமளவும் நீடிக்கும் பஸ்கா பண்டிகை நின்று வேறானதாகும். யூதர்கள் விசேஷமாக பஸ்காவை ஆசரித்தனர். நாம் தேவனுடைய மாபெரும் ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை நினைவு கூறுகின்றோம். மற்றும் 1000 வருட காலையின் விடுதலைக்காக காத்திருப்பவர்களாகிய இந்த சுவிசேஷ யுக இரவில் நாம் நம்முடைய ஆட்டுக்குட்டியினை துன்பங்கள் எனும் கசப்பான கீரைகளுடன் தற்போது புசிப்பதன் விளைவாக வரும் முழுமையான மற்றும் நித்தியமான சந்தோஷத்திற்கு நிழலாக மாத்திரமே யூதர்களுடைய 7 நாட்கள் கொண்ட பண்டிகைகள் காணப்படுகின்றது என்று நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். மாம்சீக இஸ்ரேலினுடைய குருட்டுத்தன்மையானது விலக ஆரம்பிக்கும் போது இயேசுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்றும் அவரது மரணத்தின் வாயிலாக கடந்து வருகின்றதான ஆசீர்வாதங்களானது பஸ்கா ஆசீர்வாதங்களுக்கான நிஜங்கள் என்றும் புரிந்து கொள்ளுவார்கள். தேதியை கணக்கிடுதலில் யூதருடைய முறைமையே, அதாவது நமது கர்த்தரும் ஆதி சபையும் பின்பற்றியதுமான முறைமையே
நாம் பின்பற்றுகிறோம், மற்றும் அது எளிமையானதும் கூட. யூதருடைய மதசார்புடைய வருடமானது இளவேனில் இளவேனின் சம இரவு பகல் நாளுக்கு பின்னரான அமாவாசை அன்று துவங்குகின்றது. இதிலிருந்து யூதர்கள் தங்கள் மாதத்தினை எண்ண துவங்குவார்கள். இந்த வருடம் இளவேனின் அமாவாசையானது மார்ச் 26 காணப்படுகின்றது, மற்றும் இந்த முதலாம் மாதத்தினுடைய 14 ஏப்ரல் 8 ஆனால் எபிரேய கணக்கிடுதலின்படி ஒரு நாளானது முந்தைய நாளின் மாலை 6 துவங்குவதினால் நீசான் மாதம் 14 ஏப்ரல் 7 ஞாயிறு மாலை 6 துவங்குகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் அந்த நாள் மாலை 8 கர்த்தருடைய ராபோஜனத்தினுடைய ஆண்டு நிறைவு நாளாய் காணப்படுகின்றது. அந்த வேளையில் நம்முடைய வழக்கத்தின்படியே அலிகேனியில் உள்ள சபையானது சரித்திரத்தின் பக்கங்களில் பதிவு பண்ணப்பட்டுள்ளதான மாபெரும் நிகழ்வின் நினைவு கூறுதலை ஆசரிப்பார்கள். அதாவது மற்றவர்களுக்கு பெரிதாய் தோன்றாததும் ஆனால் அனைவருக்குமாய் கொடுக்கப்பட்டதான மீட்கும் பொருளில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மிகவும் பெரிதாய் தோன்றுகின்றதுமான மாபெரும் நிகழ்வின் நினைவு கூறுதலை ஆசரிப்பார்கள். அந்த வேளையில் மாநாட்டிற்கோ அல்லது பொதுவான கூடுகைகளுக்கோ எந்த ஏற்பாடுகளும் நாங்கள் செய்யவில்லை. ஆனால் அலிகனி பட்டணத்தை கடந்து போகிறவர்கள் எப்போதும் வரவேற்கப்படுவார்கள். இதே மாதிரி சிதறி பல இடங்களில் காணப்படும் ஒரே மனமுடையவர்கள் செய்திடுவதற்கு நாம் பரிந்துரைக்கின்றோம். அதாவது தங்கள் அருகே குடிக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுடன் ஒன்று கூடிடுவதற்கும், 18 முன்னதாக நமது கர்த்தரினால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான மாதிரியினுடைய எளிமைக்கு முடிந்த மட்டும் ஒப்பாக ஆசரித்திடுவதற்கும் நாம் பரிந்துரைக்கின்றோம். அப்பம் மற்றும் திராட்சரசமானது நம் நிமித்தமான நமது கர்த்தருடைய பலியினை அடையாளப்படுத்துகிறதாக மாத்திரம் இராமல், அவரது சரீரமாகிய அல்லது சபையாகிய நாம் ஒரே அப்பத்தின் அங்கத்தினர்கள் என இப்பொழுது மற்றவர்களுக்காக பிற்கப்படுவதையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இப்படியாய் நாம் கர்த்தரோடு பலியில் பங்கடைபவர்களாகவும் பின்னர் அவரது மகிமையில் பங்கடைபவர்களாகவும் இருப்போம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ரோமர் 8 17 ஆமேன்.